கழனி, கழனினா வயலுன்னு அர்த்தம். நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல் நீள் இனம் செறி மறுப்பு ஏற்றினம் சிலம்ப பன்னுரி பொறிவரி வராளினம் எரிய புக்குடன் வெறி கமல் கழனியுள் உள்ளுணர் வெள்ளமே. அதாவது மறுப்பு அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம், வெறி அப்படின்னா மனம்னு அர்த்தம், கழனி அப்படின்னா வயலுன்னு அர்த்தம், செறி அப்படின்னா சிறந்த, எரிய அப்படின்னா ஓடன்னு அர்த்தம். நெறி மறுப்பு எருமையின் ஒருத்தல், அழகான கொம்புகளை, மறுப்புனா கொம்புன்னு சொல்லிட்டேன், அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் ஒருத்தல் நீள் இனம் செறி மறுப்பு ஏற்றினும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன. சிலம்ப பண் உரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேரொளி எழுப்புகின்றன, எது அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன. அடுத்தது பொறிவரி வராளினம் இரிய, அந்த ஒளியை கேட்டு பொறிவரி புள்ளிகளும் வரிகளும் உடைய வராள் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. இரிய என்றால் ஓடன் அர்த்தம், அப்போ கலைந்து ஓடுகின்றன. அதுக்கப்புறம் வெறி கமல் கழனியுள் உள்ளுணர் வெள்ளமே, அத்தகு மனம் வீசும் வெறின மனம், கமல் அப்படின்னா வீசுறதுன்னு அர்த்தம், அப்போ மனம் வீசும் கழனின வயலு, வயலில் உள்ளுணர் என்றால் உழவர் கூட்டம் வெள்ளமே வெள்ளம்போல் நிறைந்திருந்தது அப்படின்னு பொருள். இப்போ மொத்த பாட்டுக்கு சொல்றேன், அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன, அவ்வொளி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன, அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அடுத்து நாலாவது பாட்டு, தலை வணங்கி விளைந்த நெற்பயிர், இது மனப்பாடம். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. சூழ் அப்படின்னா கருன்னு அர்த்தம். இப்போ வரிக்கு வரி சொல்றேன், சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல், சூழ்னா கருன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ கரு கொண்ட பச்சை பாம்பு போல சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல், கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன. அடுத்த வரி, மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர், அந்த நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது எது மாதிரி இருக்கும், செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல், செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே, அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது. தேர்ந்த நூல் அப்படின்னா தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள் சாய்ந்திருப்பது. இப்போ முழு பாட்டையும் சொல்லிடலாம், கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன, நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது
செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்பயிர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவை போல உள்ளது. அடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய், எது எது ஆயிரம் ஆயிரமா இருக்குது அப்படின்றத இங்க பார்க்க. அடிசில் வைகள் ஆயிரம், அறப்புறமும் ஆயிரம், கொடியனார் செய் கோலமும் வைகள்தோறும் ஆயிரம், மடிவுயில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம், ஒடிவு இலை வேறு ஆயிரம், ஒடிவு இலை வேறு ஆயிரம், ஓம்புவாரின் ஓம்பலே. அடிசில் அப்படின்னா சோறுன்னு அர்த்தம், மடிவு அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம், கொடியனார் அப்படின்னா மகளிர்னு அர்த்தம். அடிசில் வைகள் ஆயிரம், அறப்புறமும் ஆயிரம் அப்படின்னா வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் எது எது ஆயிரம் ஆயிரமா இருந்துச்சான், நாள்தோறும் கிடைக்கும் அடிசில்னா உணவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, சோறுன்னு சொன்னேன். அப்ப எது ஆயிரம் ஆயிரமா இருக்கு, நாள்தோறும் கிடைக்கின்ற உணவு வகைகள் ஆயிரம். அறப்புறமும் ஆயிரம், அறப்புறம் அப்படின்னா அறச்சாலைகள் ஆயிரம். அடுத்தது கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் ஆயிரம். வைகள் அப்படின்னாலே நாள் அப்படின்னு அர்த்தம், கொடியனார் அப்படின்னால கொடிய இடையுடைய மகளிர் அப்படின்றது பொருள். அப்போ அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள, ஒப்பனை அப்படின்னா மேக்கப்னு அர்த்தம், அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் ஆயிரம். அடுத்து வைகள் தோறும் ஆயிரம், வைகள் அப்படின்னா நாள்னு சொன்ன, அப்ப நாள்தோறும் கிடைக்கின்ற எதெது ஆயிரம் அப்படின்றதுக்கு தான் அங்க சொல்றாங்க. மடிவுயில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம், மடிவுயில் அப்படின்னா சோம்பல் இல்லாத அப்படின்னு அர்த்தம். மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஆயிரம், மங்களமும் ஆயிரம். அது சொல்லிட்டேன்ல, மடிவுயில் கம்மியர்களோடு மங்களமும் ஆயிரம், ஒடிவு இலை வேறு ஆயிரம், அதனால் நிகழும் திருமணங்களும் ஆயிரம். ஏமாங்கத நாட்டில் தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் ஆயிரம். ஓம்புவார் அப்படின்னா பாதுகாக்கிறதுன்னு பொருள், அப்ப ஓம்புவார் அப்படின்னா பாதுகாவலரும் ஆயிரம். சரிங்களா, இப்போ முழுசா சொல்லிடலாம். வளம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் ஆயிரம், அறச்சாலைகள் ஆயிரம், அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் ஆயிரம், மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் ஆயிரம், அதனால் நிகழும் திருமணங்களும் ஆயிரம். ஏமாங்கத நாட்டில் தவிர்தல் இன்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் ஆயிரம். அடுத்து கடைசி பாட்டு, நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம், நர்த்தவம் செய்வாருக்கு இடம், தவம் செய்வாருக்கும் அஃது இடம், நற்பொருள் செய்வாருக்கு இடம், பொருள் செய்வாருக்கும் அதே இடம், வெற்றம் இன்பம் விளைவிப்பான் வின் உவந்து வீழ்ந்தென, மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. நற்றவம் என்றால் பெருந்தவம், வட்டம் அப்படின்னா எல்லை, வெற்றம் அப்படின்னா வெற்றி. இப்ப பாருங்க, ஏமாங்கத நாடு எனது நத்தவம் செய்வாருக்கு இடம், உண்மையான தவம் புரிவோருக்கும், அடுத்தது தவம் செய்வாருக்கும் அஃது இடம், எதுக்கு உண்மையான தவம் செய்றவங்களுக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடம் ஆகும். அடுத்தது நற்பொருள் செய்வாருக்கு இடம், பொருள் செய்வாருக்கும் இடம், அதாவது நற்பொருள் அப்படின்னா நிலையான பொருளை தேடுவோருக்கும், அதே சமயத்துல
நிலை இல்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகும். அடுத்தது, வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண்ணு வந்து வீழ்ந்தென. வெற்றம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு. விண்ணு வந்து அப்படின்னா வான் உலகம் வழங்கும் இன்பம் உலகூர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. மற்ற நாடு வட்டமாக வைகும் மற்ற நாடரோ. நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில் மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு அப்படின்றது வானுலகம் வழங்கும் இன்பம். எது மாதிரி? உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் திகழ்ந்தது. இப்ப மொத்தமா சொல்லிடலாம் பாருங்க. ஏமாங்கத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய இடமாகும். நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருள் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகும். நாடுகள் சூழ்ந்து இருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமாங்கத நாடு. வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது போல் இருந்தது.